நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான ஆப் எல்லாமே நம்ம போய் டவுன்லோட் பண்ணுற இடம் வந்து பிளே ஸ்டோர். நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீ ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால மேக்ஸிமம் அந்த பிளே ஸ்டோரை கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், பிளே ஸ்டோர் அதுவும் ஒரு ஷாப் தான். நீங்கள் நார்மலாக ஒரு கடைக்கு போனீங்கன்னா எந்த மாதிரி போய் பார்த்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி எல்லா வசதியுமே இந்த பிளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. எது வேணும் எது வேண்டாங்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். காசு முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த பிளே ஸ்டோரில் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறது, எப்படி இந்த பிளே ஸ்டோரை ஹேண்டில் பண்ணுறாங்க, முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஷேக்கர் டெக்மாஸில் இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா எப்பவும் சொல்றது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகான் ஆலோட. நீங்கள் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை முதல்ல இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு 200 MB 300 MB இருக்குது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணுறதை விட அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப் என்னென்ன வேலைகளை செய்யும், அந்த ஆப் எப்படி இருக்கும், அந்த கேம் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு கடையில் போய் நீங்கள் ட்ரையல் பார்க்குற மாதிரி, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா ட்ரையல் ரூம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் மாதிரி அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி பார்க்குறேன்னு நினச்சிங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் மொபைல் வச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை டாப் பண்ணிக்கோங்க. அதை டாப் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை டாப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டாப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வெப் லிங்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்பில் போய் நீங்கள் அந்த ஆப்பை செக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்பில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. என்னபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேம் சம்மந்தமான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேம் ஃப்ரீ ஃபயரே சூஸ் பண்ணிக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணவா ட்ரைன் ஆவான்னு கொடுத்துருக்கு. நீங்கள் ட்ரைன் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கேம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நீங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையல் வச்ச மாதிரி வெப் லிங்க் போகும். நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏதாவது நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த லிங்க் இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆப்பை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் மிச்சம், டேட்டா மிச்சம், உங்களுக்கு டைமும் மிச்சம். ரெண்டாவதான முக்கியமான செட்டிங்ஸ் என்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவளுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். ஒரு 18 வயசுக்கு மேலே இல்லை 12 வயசுக்கு கீழே இல்லை 7 வயசுக்கு குழந்தைங்க அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி செட்டிங்ஸை பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்க சர்ச் பண்ணும்போது அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பதிலையும் ஆப்பையும் தான் அந்த ப்ளேஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். அந்த செட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் போய்க்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் ப்ரொஃபைல் டேப் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டாப் பண்ணிக்கோங்க. கூடுமான வரைக்கும் அதெல்லாமே ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பின் நம்பர் உங்களுக்கு செட் பண்ண சொல்லும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பின் நம்பர் செட் பண்ணாதீங்க, ஒரு புதுசாக ஒரு பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ணுறேன், 2 டேஸ் செட் பண்ண சொல்லும், செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சுன்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு நமக்கு வந்து உள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ தெரியும் என் பேரண்டல் கண்ட்ரோலை நான் வச்சிருக்கேன் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். நான் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நிறைய வயசு வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க. 3, 7, 12, 16, 18 சொல்லி நிறையா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் ப்ளேஸோவில் யார் பயன்படுத்துகிறாங்களோ, எந்த வயது உள்ளவங்க பயன்படுத்துவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க பயன்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த ப்ளேஸோவில் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை அந்த 18+ கேம்ஸோ கண்டென்ட் எதுவும் இந்த ப்ளே ஸ்டோரில் டிஸ்பிளே ஆகும் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்து விட்டிங்கன்னா அது கீழே உள்ள விஷயங்கள் மட்டும்தான் அந்த ப்ளே ஸ்டோரில் டிஸ்பிளே ஆகும். அதை மட்டும்தான் உங்கள் வீட்டில் யார் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்க முடியும். 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், கேஷ் சம்மந்தமான விஷயம், அது காசு சம்மந்தமான விஷயம். ப்ளே ஸ்டோரில் நிறைய விஷயங்கள் பெய்டு விஷயங்கள் இருக்குது. கேமுக்காக இருந்தாலும் சரி, நிறைய ஆப்பாக இருந்தாலும் சரி, ப்ரோ வெர்ஷன் சொல்லி இல்லை கேமுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபியூச்சர்ஸ் வாங்கணும்னாலுமே காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. வீடுகளிலுமே நமக்கு தெரியாமல் பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸோட கார்டு எடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஷாப் பண்ணிடுவாங்க, பொருட்கள் வாங்கிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த விதமான பேமெண்ட் விஷயமும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி உங்கள் ப்ளே ஸ்டோரில் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மாதிரி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அதில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் டேப் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா 3வது ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிங்க அப்படின்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்க கூகுள் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் கொடுத்துருக்க பயோமெட்ரிக் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் செட் ஆகிடும். அந்த செட் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக எந்த விதமான பேமெண்ட்டும் உங்களுக்கு தெரியாமல் போகாது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சால் மட்டும்தான் அந்த பேமெண்ட் போகும், உங்களுக்கு தெரியாமல் எந்த விதமான பேமெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் செட் பண்ணுறது மூலம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் பிள்ளைங்க கார்டை ஸ்வாப் பண்ணுறாங்க, கார்டு எடுத்தால் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, தெரியாமல் ப்ளே ஸ்டோரில் ப்ளே பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நாலாவது பிளே ஸ்டோர்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை எப்படி கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறது. நிறைய ஆப்போட அப்டேட் வந்துருச்சு, இந்த ஆஃபர் இருக்குது, அந்த ஆஃபர் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நிறைய நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி டோட்டலாக ஆஃப் பண்ணுறது அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ மாதிரி பிளே ஸ்டோரில் உங்கள் ப்ரொஃபைல் டேப் பண்ணி உள்ளே போயிருங்க, செட்டிங்ஸ் வந்துருங்க, ஜெனரல் போங்க, கீழே வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் பண்ணிச்சிருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன் ஆனில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அக்கௌண்ட்டு அப்டேட்டு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நான் ஆனில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை எதாவது ஆனில் இருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே உங்களுக்கு வராது. அஞ்சாவது, இவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுக்குற ப்ளே ஸ்டோர் வந்து நமக்கு வந்து அப் டு டேட் வெர்ஷனில் இருக்கா இல்லை பழைய விஷயத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோமா, ஒருவேளை பழைய வெர்ஷனாக இருந்தால் எப்படி அப்டேட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி நார்மலாக உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அபோட்னு ஒன்று இருக்கும். அபோட்டில் கீழே வந்துட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரைக்கும் அப் டு டேட் உள்ள அப்டேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும், ப்ளே ஸ்டோர் இஸ் அப் டு டேட்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் ஒருவேளை பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்த ப்ளே ஸ்டோரை பற்றி இந்த அஞ்சு விஷயமும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும், தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்கள் செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களும் இந்த செட்டிங்ஸை பண்ணுங்கிறதுக்காக மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய கூட எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். மீண்டும் நல்ல தோட சந்தி வரைக்கும் நான் ராஜசேகர், நன்றி.